சகோதரா, நீ கவலைப்படாதீர்கள். நீங்கள் யாரை பார்க்க வந்தீர்களோ அந்த மிஸ்கீன், இந்த முகம்மர் நான் தான் என்று சொன்ன போது அந்த காட்டரபி அகராபி ஒரு பதவி என்று சொல்வார்கள் அருகிலே ஒரு குக்கிராமத்தை சார்ந்தவர்கள், நாகரீகம் கலாச்சாரம் தெரியாத அந்த மனிதர் ரசூலின் கரத்தை பிடித்துக் கொண்டு முத்தம் கொஞ்சினார். சடாதன உதரை தள்ளினார்களா என்று சொல்வார்கள். மன்னர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அரசர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த அடிமை முகமதுக்கு நீங்கள் தரக்கூடாது என்று சொன்னார்கள் நாயகம் சொல்லுவார்கள். இன்றைக்கு காலில் விழுகின்ற கலாச்சாரம் நெடுப்பரமாக நிற்கின்றார்கள் மனிதர்கள். மனிதன் காலில் கடந்து வணங்குகிறார் அற்ப பொருளுக்காக. அன்றைக்கே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் மனித சமுதாயம் இன்னொரு மனிதனுக்கு அடிமையக் கூடாது, சஜிதா செய்யக்கூடாது. அருமையான சகோதரர்களே, அந்த தோழர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், மிகப்பெரிய ஹாஜத் எண்ணம் நிறைவேற்றிவிட்டது, அல்லாஹ் உங்களை கபூல் செய்வானாக, உங்களை சந்தித்ததே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கேள்வி கேட்டார் ரசூலல்லாஹ். மறுமையிலே அல்லாஹ் என்னை பார்த்து கேள்வி கேட்பானா? மனுஷன் திருவழியிலே அல்லாஹ் என்னை பார்த்து நீ பாவம் இவ்வளவு செய்தாயா, நன்மை இவ்வளவு செய்தாயா என்று இறைவன் என்னை பார்த்து கேட்பானா என்று ரசூலை பார்த்து அவர் கேட்ட போது அன்றை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நியதி அதுதான் நிச்சயமாக நிகழும் என்று சொன்ன போது அருமையான சகோதரர்களே, அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹ். அப்படி கேட்கின்ற பொழுது நான் சொல்வேன், உன்னுடைய மன்னிப்பு பெரிதா, என் பாவம் பெரிதா நீ சொல் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பு சிறியது பாவம் பெரியது என்று சொல்லுவானா, வெட்கப்பட மாட்டானா என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது, ஆனந்த கண்ணீர். மீண்டும் கேட்டார், என்னை பார்த்து அல்லாஹ் கஞ்சன் என்று சொல்லுவானா, நிறைய செல்வம் இருந்தது, கொஞ்சம் சுமாராத்தான் நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயம் கேள்விகளுக்கு உண்டு என்றார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னுடைய வல்லன் தன்மை பெரிதா, என்னுடைய கஞ்சத்தன்மை பெரிதா என்று கேட்டால் அல்லாஹ் என்ன சொல்லுவான், என்னுடைய வல்லன் தன்மை சிறியது என்று சொல்லுவானா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார். மூன்றாவதாக கேட்டார், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை அல்லாஹு தஆலா மன்னிப்பானா இல்லையா என்று பொதுவாக கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்குத்தான் முதலிலேயே பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்ன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த சபைக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் மூன்றாவது மனிதராக ஜிப்ரீல் அவர்கள் மனித உருவத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இந்த சகோதரனுடைய உரையாடலை மகிழ்ந்து கேட்டான், மகிழ்ந்து கேட்டான், அல்லாஹ் சிரிக்கின்றான், இவருக்கு சலாம் சொல்லுகின்றான் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த காட்டரபி எழுந்து நின்று உலகத்தின் மாபெரும் வழிகாட்டி உயிருக்கு உயிரான உயிரும் உயிரான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தட்டி அழைத்து முத்தம் கொடுத்து வாழ்க்கையின் முழு பலனை நேசத்தை விரும்பிய அந்த மனிதர் அதே நிலையைத்தான் இன்றைக்கு நாம் ரசூலை பார்க்கவில்லையே, பார்க்காமலேயே ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் இந்த சபையிலே ஆஜராக இருக்கக்கூடிய வழக்குகளை சாட்சியாக கேட்டு மன்னித்து மறுமையில் கேள்வி கணக்கு இல்லாமல் இந்த புனித பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணைவர்களை அல்லாஹ் சுபத்திலே பூதிப்பானாக. அருமையான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது இவ்வளவு சிறப்பாக அறிமுகப்படுத்தினார். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது சூரத்துல் பாத்திஹாவின்
முதல் வசனத்திலே சொல்லுவான், இந்த அகிலம் அனைத்துக்கும் ரப்பு நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் அழைக்கின்றார். தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த ஜலாலியத்தை நிலைநிறுத்தினார். அதே நேரத்தில் தனது ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது உலகம் முழுமைக்கும் நான் அல்லாஹ் என்று சொன்னால் இந்த ஆலம் அனைத்திற்கும் எனது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருள்புடைய ரஹ்மத் அருமையான சகோதரர்களே, ரசூலுடைய கிருபைக்கு என்று சொன்னார், அல்லாஹ்வின் கூற்றின் பிரகாரம் ரசூலின் ரஹ்மத்தில்லை என்று சொன்னார், இந்த உலகம் தாங்க அல்லாஹ்வே ரசூலுக்கு விழா எடுக்க சொல்கிறார். எனவேதான் நாம் இன்றைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு விழா எடுக்கிறோம். அருமையான சகோதரர்களே, மௌலு செய்தியிலே கவிஞர் திருந்தகி இமாம் ஹஸ்ஸானி அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த ஷம்ஸும் அந்த பதுரும் அந்த நூறும் ஃபௌக நூர் அந்த இன்சீரும் வாலி அந்த மிஸ்பாஹு சுதூர். அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார் நாயகத்தை பார்த்த அந்த கவிஞர், அந்த ஷம்ஸும் நாயகமே நீங்கள் கதிரவனை போன்றவர், சூரியனை போன்றவர் என்று சொல்லுவார். உடனே அவருடைய மனம் கொஞ்சம் குற்றத்தை உணரும். ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபியை பார்த்து வெப்பத்திற்கு ஒப்பிட்டு விட்டோமே, அந்த நாயகமே நீங்கள் முழு நிலவை போன்றவர் என்று சொல்லுவார். அதிலேயும் அவருக்கு உடன்பாடு ஏற்படாது, நிறைவு வராது. சொல்லுவார், அந்த நூறும் நாயகமே நீங்கள் ஒளியை போன்றவர்கள், அந்த ஒளியை யாராலும் தொடர்ந்தீங்க, உயர்ந்தவர்கள் நீங்கள். அடுத்து சொல்லுவார், அந்த அந்த நாயகமே உங்களை எங்கள் இதய மாட விளக்கிலே நாங்கள் சுமந்து வருகிறோம், சுமந்து வாழ்கிறோம், எங்களுடைய பாவங்களை கழிக்கும் மாட விளக்காக உங்களை நாங்கள் சுமக்கிறோம் என்று சொல்லுவார். அது போலத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் எதை இருந்தாலும் இழப்பார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை எப்பொழுதும் இழக்க மாட்டானே, அதற்கு ஆதாரமாகத்தான் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை சாராதவர்கள் யாராக இருந்தாலும் மாணவ கண்மணிகள் அந்த கண்ணியமே உருவான நபியுடைய விழாவிற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களின் தந்தை பெயரோடு உங்கள் பெயரை இணைத்து ஆம் கண்மணி நாயகத்திற்கு இப்பொழுது காட்டப்பட்டு இது ரசூலுல்லாஹி ஹதீஸ். நான் போய் வந்தவர்கள் சாட்சியாக அல்லாஹ்வுடைய பெருந்திருமையா ரசூலின் சபாத்திற்குரியவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறீர்கள் என்பதை சத்தியத்துக்கு சொல்லுவேன். இதை யாருக்கும் இந்த சந்தேகம் தேவை. எனவே அந்த ரசூலை நேசிக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்வாராக. அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்முடைய முதல்வர்கள் பேசின பொழுது தாய் வயிற்று தந்தையை இழந்தார். அதற்கு கூட தஃப்ஸீரிலே ஒரு அழகான விளக்கத்தை நான் நினைக்காததை அவர்கள் நினைவுபடுத்தினார். அருமையான ஒரு செய்தி அது. தஃப்ஸீரிலே ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினாவின் கர்ப்பப்பையே அல்லாஹ் உருவாக்க தொடங்கிய பிறகு பிறகு இந்திரி என்னும் அந்த துளி ரசூல் அமர்ந்திருக்கும் கர்ப்பப்பைக்குள் பாய்ச்சப்படக் கூடாது என்று அல்லாஹ் அப்துல்லாவை மரணத்தை செய்தார்.